கடவுள் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த அழகான உலகத்தை படைச்சாரு. இருட்ட பூக்க சூரியனை உருவாக்குனாரு. பூமியை சூஸ் பண்ணி வானத்துல இருந்து தண்ணீரை பிரிச்சு லைஃபை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அழகான மரங்கள், பூக்கள், விலங்குகள்லாம் கிரியேட் பண்ணதோடு இல்லாம கடவுள் மனுஷங்களையும் கிரியேட் பண்ணாரு. கடவுள் ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஆடமை தாங்க படைச்சாரு. ஸ்டார்டிங்கில் ஆடம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தான். ஆனால் போக போக ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கடவுள் ரொம்ப யோசித்து ஈவை படைச்சாரு. ரொம்ப யோசித்ததுனாலவோ என்னவோ ஈவ் ஒரு காம்ப்ளிகேட்டட் கிரியேஷனாக போயிட்டான். சோகமாக இருக்கிற பார்த்த ஆடம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஒரு ரெட் ரோஸ் கொண்டு போய் கொடுத்தான். ஆனால் ஈவ் எனக்கு எல்லோ ரோஸ் தான் பிடிக்கும்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறா. சரி, அடுத்த நாள் ஈவுக்கு பிடிச்ச எல்லோ ரோஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஈவ் இன்னைக்கு எனக்கு ரெட் ரோஸ் தான் பிடிக்குன்னு சொல்லிடுறா. இப்படி ஆடம்க்கும் ஈவுக்கும் ஆரம்பித்த சண்டை இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மூலையிலும் இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதை சால்வ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அவ்வளோ டைம் இல்லாதனால இதை பேஸ் பண்ணி ஒரு குறும்படம். குடும்பத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வாட்ஸ்அப்பினே கதியாக உட்காந்துருக்க இவரு தாங்க நம்ம படத்தில் வர குடும்பஸ்தான். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஃபிகர் கிட்ட கடலை போடுறதும், பப்பு பாட்டின்னு குஜாலாக இருக்கிறதும், அப்புறம் ஊரையே சுற்றிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற வயசான பேச்சுலருங்க இவர். இந்த பேச்சுலரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாங்க நம்ம கதை. என்னதான் நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதனால கால் மேல கால் கூட உட்கார முடியுமா? இப்படி பேசுறதுனால நம்ம நல்லா வாங்கி கட்டிக்கிறேன். சரி, அதோட நாளைக்கு மேட்ச் இருக்கு, வரியா? முடிஞ்சா வரண்டா. ஆமா, நீ முடிஞ்சு வந்தே இருந்தா மட்டும் நீ வீட்டிலே இருக்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஆளு ரொம்ப சுமாரா இருக்குங்க. அவர்கிட்ட சொல்லக்கூடாதா நீங்க? நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் செத்தா என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். நான் என்ன பைத்தியமா என்ன, திருப்பியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேடுறதுக்கு? ஏங்க, நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், உங்களுக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? அடி பாவி, இதுக்கு பதில் சொன்னாலும் கத்துவா, சொல்லாட்டியும் கத்துவா. சமாளிப்போம். ஏங்க, நம்ம குழந்தைகள என்ன நான் வாட்ஸ்அப் கப்பேத்தேன், எப்ப பாரு அந்த மொபைல் கையுமாவே இருக்கீங்களே. அச்சோ, பேச்சுலர் பார்ட்டி போய்டும் போல இருக்கே. அம்மா தாயே, எல்லாம் என் மேலதான் தப்பு. அவன் எக்ஸ் ஆல் மேட்ரு வீட்டுல தெரிஞ்சிருச்சான், அது மாமா போய் தான் சால்வ் பண்ணணும், தெரியும்ல உனக்கு. எவ்வளவுதான் டான்ஸ் மாஸ்டர் நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சாலும் அவரு சாவுக்கு அவரால் டான்ஸ் ஆட முடியுமா? என்னடி நீ சொல்ல வர, எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ,
அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு போ தொலைங்கன்னு சொல்ல வர. ஆல்ரெடி நரமாச்சு பாப்போம் தானே மூடி போச்சு பாட்டி அவங்க வீட்டுல பாட்டி வாரிஸ்த பாட்டி நம்ம வீட்டுல பாட்டி. இன்னமா பண்ணலா டிஸ்கோவுக்கு போவலா ஒக்காவ போடலா ஓடி பாடி ஆடலா ஆல்ரெடி நரமாச்சு பாப்போம் தானே மூடி போச்சு. பாட்டிக்கு போய் பாருங்க அமெரிக்கன் பிரசிடண்டே இருந்தாலும் பார்பர் கிட்ட போனான்னு வச்சுக்கோ முடி வெட்டுறது தலை குறிஞ்சுதான். சரி மச்சான், வீட்டில் ஒய்ஃபை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது ஏதாவது டிப்ஸ் சொல்லு. மச்சி எல்லாம் பொய்யாலஜி மாதிரி தான். இவனை கேட்டுப்பாரு, இவனை கேட்டுப்பாரு, இவனை கேட்டுப்பாரு, எல்லாரும் கொண்டாடிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறானுங்க, பொய் சொல்லி தான் மேனேஜ் பண்ணுவானுங்க. நான் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணு மச்சி. ஓகே, வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ரூல் நம்பர் ஒன், செம்ம கேவலமாக சமைச்சிருப்பா, ஆனால் நீ என்ன சொல்லணும், சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். எப்படி மச்சி இதை சொல்கிறது? செத்தரி. என்ன தெரியுமா, எந்த பிரச்சனை போயிட்டு கால முடிஞ்சா உள்ளு, இல்லாட்டி ஐ அம் சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் 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 ஃபேக்ட். மாப்பிள்ள என் சோகதை விடு, உனக்கு என்ன கடைசி ஆசை சொல்லு. மச்சா முடிவே பண்ணியாடா, எனக்கு வந்து ரஜினி கமல் அப்புறம் கேப்டன் அரேஞ்ச் பண்ணுறேன். கடைசி ஆசை வேற சொல்லிட்டேன் மச்சி, இவங்க மூணு பேரும் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு லண்டன் தான் வராங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் உனக்கு. சூப்பர் மச்சி, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் மச்சி. லண்டன் நடக்கிற தமிழ் கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரஜினி கமல் விஜயகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? நண்பர்களே, திரை உலக நண்பர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, எல்லாருக்கும் அரசியல் தந்திரிக்க போல இருக்கே, நான் வந்து ஒரு நண்பரை பார்க்கலாம் தான் இங்க வந்தேன். இந்த சந்திப்பில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் அதை நீங்க பத்த வச்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, இப்போ வந்துட்டேன்னு சொல்லு. மகிழ்ச்சி. எனக்கு அரசியல் நினைச்சா பயமா இல்லை, இங்க இருக்கிற சிஸ்டம் நினைச்சாதான் பயமா இருக்கு. அடிக்கடி இமயமலைக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம், சந்தோஷம். வணக்கம்,
இது உங்கள் நான். இது அன்பால் சேர்ந்த கூட்டம். இந்த நாட்டை சுடுகாட்டாய் மாற்றியதற்கு உங்களைப் போல் நானும் குற்றவாளியாய் நிற்கிறேன். அதே நாட்டை ஓட்டுச்சாவடிக்கு சென்று கோவிலைப் போல் சுத்தம் செய்வது நம் கடமை அல்லவா? இதை நான் சொல்ல ஆன்மீக அரசியல் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. தேர் இஸ் நோ நீட். சூப்பராக பேசுனீங்க, ஆனால் ஒன்றுமே புரியல பாஸ். வெல், ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன், படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கையா. சந்தோஷமா இருக்க முடியாதா? தெரியலையப்பா. வாணியை பார்த்துட்டேன், சரிகாவையும் பார்த்துட்டேன், இப்போ சமீபத்தில் கௌதமியும் பார்த்துட்டேன். இதுக்கு பதில் எனக்கே தெரியல. தெரிஞ்சா மக்கள் நீதி மையத்துக்கு ட்வீட் பண்ணுப்பா. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா. வணக்கம், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யாரா அது பேசிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை பக்கம் போய் நின்றுகிட்டு இந்தாண்ட வா, என் கண்ணு செவுக்குது, தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க. கேப்டன், சின்ன சின்ன பசங்களும் அரிசியல் வந்துட்டாங்க, ஆனா நீங்க தான் பண்ணுங்க. ஆமா கேப்டன், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வேணாம் தோனி கேப்டனா இருக்கலாம், ஆனா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல நான் மட்டும்தான் கேப்டன். இந்த கேப்டன் கல்யாணம் ஆனவன்னு என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்க? இதே கல்யாணம் வேற யாராச்சும் பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. பூ கேப்டன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் அட்வைஸ் இருக்கா கேப்டன். வாங்க, அட அடிக்க மாட்டேங்க, வாங்க பக்கத்துல வாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மச்சி, கல்யாணம் பிரச்சனை சால்வ் பண்ணி இந்த ஊர்ல யாருமே இல்லையாடா? கவலைப்பட மச்சான், நான் ஒருதான் இருக்கேன், இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறேன் இல்லையா, அதான் ஒரு நல்ல தத்துவத்தோட ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் நீங்க நாய்கிட்ட போய் டைகர் பிஸ்கெட் போட்டா அது உங்களை விட்டுட்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுடும். ஆனா அந்த டைகர் கிட்ட போய் நாய் பிஸ்கெட்டை போட்டா அது பிஸ்கெட்டை விட்டுட்டு உங்களை சாப்பிட்டுடும். இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செயல்படணும். இவனுக்கும் இவன் கொண்டாடிக்கும் எப்பவுமே சண்டையா இருக்கு சாமி, ஏதாவது அறிவுரை சொல்லு. ஒன்னும் கவலை வேண்டாம், இப்படித்தான் ஒரு மாமி என்கிட்ட பிரச்சனைன்னு ஓடி வந்தா மாமி என் வயிறு காலியா இருக்குன்னு சொன்னா, நானும் அவ வயிறை பண்ணிட்டேன். அவளோட பசிக்கு நான் போஜனத்தை போட்டு ஃபுல் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பக்தா. அதுக்கு நன்றி கடனா என்ன அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அவ என்ன வீட்டுல வச்சு செஞ்சிட்டா. என்ன வீட்டுல உட்கார வச்சு சமையல் செஞ்சிட்டான்னு சொன்னேன். இவனுக்கும் இவன் கொண்டாடிக்கும் எப்பவுமே சண்டையா இருக்கு சாமி.
மண்டேல ஒண்ணுமே இல்லாம இருந்தா ரொம்ப கிளர் அடிக்கும். லைஃப்ல சண்டே ஒண்ணுமே இல்லாம இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். சாமி, என் பொண்டாட்டி வாயை கட்டி போடவே முடியாத சாமி. அத தெரிஞ்சா நான் ஏண்டா சாமியாரா இருக்கேன்? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறது மனுஷன், ஆனா தப்பே பண்ணாம மன்னிப்பு கேக்குறது புருஷன். ஹர ஹர மகாதேவ் கீ.